அறுசுவையுடன் ஆரோக்கியமும் கூடிய ஸ்ரீ பூர்ண வாழைப்பு ஊறுகாய். கச 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 நீ பனி மபச. அதாவது இப்ப நான் வந்து அனிருத் மாதிரி உங்களை ஸ்டுடியோக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு நான் சொல்லணும் அப்படிதானே? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. ஸ்டில் வெல் ஹவு டு சே இட். எஸ் தி டாக்டர் மூவிங் பாரு, காலர் பட்டன்லாம் போட்டிருக்கேன். நானும் போட்டுக்கவா? ஆ போடலாம், ஸ்டில் வேணாம், பரவாயில்ல விடு. ஏன்னா ஒருத்தர் போட்டாலே இது ஆக்வர்டா தெரியுங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். டாக்டர் விஜய் தான் பார்க்க போறோம். கில்லி விஜய்க்கு அப்புறம் சிவகார்த்திகேயனும் அதே மாதிரி காலர் பட்டன்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன், அர்ச்சனா, அர்ச்சனா பொண்ணு, அப்புறம் அருண் அலெக்சாண்டர் சார், இளவரசர் சார், இவங்கெல்லாம் தாண்டி அப்புறம் இந்த நெடின் கிங்ஸ்லி, பிரியங்கா அருள் மோகன் அவங்க ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இது இல்லாம ஒரு ட்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம வினய் அவர் ரோல் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ அப்படி இப்படின்னு இப்படி அப்படின்னு யோசிச்சா கேரக்டரைசேஷன் இத்தனை பேர் தான் வந்திருந்தாங்க. யோகி பாபு மிஸ் பண்ணிட்டேன். எஸ், யோகி பாபு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டார் காஸ்ட். சரி, இதை தாண்டி படத்தோட ஆன்லைன் என்ன பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்துச்சு, பாசிட்டிவ்ஸ், வாட் குட் ஹவ் பீன் பெட்டர், வெர்டிக்ட், இதெல்லாம் பார்க்கலாம். படத்தோட ஆன்லைன் என்ன? படத்தோட ஒன்லைன் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் பிரியங்கா அருள் மோகன பொண்ணு பாக்குறாரு. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிற சிச்சுவேஷன் தான். ஃபியான்சியா இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வந்து, சிவகார்த்திகேயன் இஸ் டூ பர்ஃபெக்ட், அவரோட கேரக்டர் எனக்கு சூட் ஆகல அப்படின்னு பிரியங்கா வந்து இந்த வெட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, நமக்கு வந்து இந்த கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களோட வீட்டில், அதாவது பிரியங்கா அருள் மோகனோட வீட்டில், அர்ச்சனா அவரோட பொண்ணை வந்து கடத்திடுறாங்க. ஸோ அந்த கடத்தல் வந்து அந்த பொண்ணை காப்பாற்ற சிவகார்த்திகேயன் அந்த குடும்பத்துக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாரு, அதுக்கு அவங்க அந்த குடும்பமும் சிவகார்த்திகேயனும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கெலாம் போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாக்டர் படத்தோட ஒன்லைன். எஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் நிறையா பேர், நம்ம லிஸ்ட்டு மலையாள லிஸ்ட்டு மாதிரி நிறையா பேர் வச்சுருந்தாங்க. ஸோ யார் நல்லா பண்ணியிருந்தான் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா, ஆப்வியஸ்லி சிவகார்த்திகேயன் இந்த கலகலா கலகலா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சிரிச்சுட்டு பண்ணுற ரோலாக இல்லாமல் ரொம்ப செப்டலாக, ஆமாம் என்ன காலைல சாப்பிட்டீங்கன்னு லிட்டரலி, அதாவது அண்டர் பிளே ஆஃப் தி விஜய் ஆண்டனி ரோல்ஸ். எமோஷனா எந்த மோஷன் வேணா குறைச்சிங்க அப்படிங்கிற, கம்மி பண்ணுங்க, மொத்தமா கம்மி பண்ணுங்க, தி ஸ்பீசிஸ் வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு தான் அவர் பேசுற செய்யறாரு. ஸ்டில் அந்த மொமெண்ட்ல இருந்து எப்படி அவர் அந்த பேக் பண்ணி அடுத்த லெவல்ஸ் போறாரு அப்படிங்கிற அந்த ரோல் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் அப்படின்னா வந்து டான்ஸுக்கு தான் இல்ல பாட்டுக்கு தான் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தாண்டி பிரியங்கா அருள் மோகனுக்கு அதுலாம் இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி தர்றோம், அதுக்கு பதிலாக முன்னாடி வேற ஒன்று தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ பிரியங்கா அருள் மோகன் போஷன் நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம நெல்சனோட முந்தைய படமான கோலமாவு கோகுலாவில் இந்த டார்க் ஹியூமர் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ டார்க் ஹியூமருக்கு இந்த படத்தில் ஒரு செட் ஆஃப் ஒரு கும்பலே நடிச்சிருக்காங்க. ரெடின் கிங்ஸ்லி கோலமாவு கோகுலாவில் பார்த்துருப்போம், அப்புறம் சந்தானமோட A1 படத்திலும் நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக வராரு. ஸோ அவரோட ரோல் பிளே நல்லா இருக்கு. அப்புறம் வந்து யோகி பாபு, யோகி பாபு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வராருனாலும் எண்டு வரைக்குமே வராரு, செம பேசியா கொண்டு. அவரோட யூஷுவல் கவுண்டரை தாண்டி ஒரு வித்தியாசமான ஹியூமர் இதில் ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் யோகி பாபு கொடுக்குற கவுண்டர் வந்து பயங்கரமாக சிரிக்க வைக்கிது. ஸோ யோகி பாபு, அதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபேமிலி, அர்ச்சனா, இளவரசு, அருண் அலெக்சாண்டர், இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி பண்ணுற சில விஷயங்கள், அதே மாதிரி இதெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் படத்தில் கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலுமே செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுற இன்னும் ரெண்டு பேர் வந்து நம்ம வைபவ் பிரதரும், வைபவ் பிரதரோட அசோசியேட்டாக வர்ற அந்த மெம்பரும். எப்படி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள யார் பாஸ்னு கடைசியில் நமக்கும் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. கோலமா கோகிலாவில் எப்படி ரெடின் கிங்ஸ்லி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனாரோ, அந்த மாதிரி இதில் வந்து வைபவ் பிரதரோட அசோசியேட்டாக வரவர் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகலாம். ஸோ அவரோட ஃபேஸ் மேனரிசம்ல இருந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸஸ் தான் யார்ட்டையுமே எந்த குறையுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த மூவி? பாசிட்டிவ் என்னன்னா, சிவகார்த்திகேயன், அதாவது யூஸ்வலாக அவர் எப்பவுமே அவர் கவுண்டர் பண்ணுவார், எல்லாத்தையும் கலாய்ப்பார் படத்தில் இருக்கிற, அதாவது டைரக்டரை கூட கலாய்க்கிற அளவுக்கான ஸ்கிரிப்டெல்லாம் அவர் யோசிச்சு தான் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்னன்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வேற ஒரு ஜோனில் வேற ஒரு ஆக்டராக காட்டுறதுக்கான ஒரு முயற்சியை இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டாக ஒரு வித்தியாசமான சிவகார்த்திகேயன் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம். இது சிவகார்த்திகேயன் தானா அப்படிங்கிற டவுட் கூட நமக்கு சில டைம் வந்துச்சு, சார் எப்போ சார் கவுண்டர் அடிப்பீங்க அப்படின்னு நம்மளுமே காத்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சிவகார்த்திகேயன் அவரோட ஜோனை விட்டு வெளியே வந்து இதை பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. ஆமாம், இன்ஃபேக்ட் இன்ட்ரோ சாங் கூட கிடையாது கடைசியாக சிவகார்த்திகேயன் படத்தில், இன்ட்ரோ சாங்லாம் இல்லாத, தத்துவ பாடல்கள்லாம் இல்லாத ஒரு படம் அப்படின்னா இதுதான். இன்ஃபேக்ட் அது ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு, ஒரு இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரோவாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சு நெல்சன் தான், நெல்சனோட அந்த டார்க் ஹியூமர். கோலமா கோகிலாலையும் இதே டார்க் ஹியூமர் டைப்பில் தான் செகண்ட் ஹாஃபில் ப்ளே பண்ணியிருப்பாங்கனாலும் இதில் அந்த டார்க் ஹியூமரை ஃபஸ்ட்டிருந்தே கொண்டு போயிருக்காங்க. நிறைய இடங்களில் அதில் இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எல்லாம் தாண்டி பயங்கரமாக சிரிப்பு வருது அந்த டார்க் ஹியூமர் போர்ஷன்ஸில். ஸோ அது ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், யோகி பாபு சீன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு கோவா போர்ஷன்ஸில் வர போர்ஷன்ஸ், அதே மாதிரி நம்ம இப்போ ஸ்க்விட் கேம்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோங்கிறப்போ அந்த பழைய கேம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வர்றது அட்ரா மச்சான் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன்ஸுமே பயங்கர ஃபன். அதாவது எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற தாண்டி எல்லாருமே ஹியூமர் பண்ணிடுறாங்க. ஆமாம், அதாவது ஒரு கதவை தரங்க அப்படின்னு சொல்கிறது கூட
ஒரு ஹியூமர் ஷாட்டா வைக்க முடியும்னா அது நெல்சனால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டார்க் ஹியூமருங்கிற ஜேனரை நெல்சன் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தடுத்த படங்களும் டார்க் ஹியூமரா இருந்தா ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் காத்து கொண்டு இருக்கிறது. எப்படி பீஸ்ட் கொண்டு வந்துட்டேன்ல, மிகப்பெரிய பீஸ்ட் காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பூஸ்ட், மிகப்பெரிய தூண்னா அது நிச்சயமா அனிருத். அனிருத்தோட பாடல்கள் ஆல்ரெடி ஹிட் ஆயிருச்சு, வைரலும் ஆச்சு. அதை தாண்டி பேக்ரவுண்ட் மியூசிக்காக நிறைய இடத்துல படத்தை வந்து வேற லெவலில் கொண்டு போயிருக்காரு. முக்கியமாக அந்த கசகச அந்த தீம் மியூசிக், சோல் ஆஃப் டாக்டர், அது வர இடமும் அந்த படம் ஃபுல்லாக அது ட்ராவல் ஆகிற பிஜிஎம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் அடுத்து படத்தோட ஹீரோ யாருன்னா அனிருத் தான். ஓகே, எனக்கு நெல்சன் தான். ஸ்டில் ஓகே, வாட் குட் ஹவ் பீன் பெட்டர். வாட் குட் ஹவ் பீன் பெட்டர்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யூஸ்வலாக நம்ம கோலமாவு கோகிலா படத்துலையும் இதே ஒரு கிரிட்டிசிசம் தான் வச்சோம். டார்க் ஹியூமர் அப்படிங்கிறத தாண்டி அதில் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளுமே தொடர்ந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கும் இருக்குது. அதுலேயுமே இந்த ஜெண்டர் பயஸ், அப்புறம் வந்து உருவக்கேலி இப்படிங்கிற காமெடி வந்து தொடர்ந்து இதுலேயும் வந்துட்டுருக்கு. நெல்சன் இதை தவிர்த்துட்டு ஒரு படம் பண்ணால் இன்னுமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்தாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு டார்க் ஹியூமர் படத்தில் எமோஷனல் எலமெண்ட் மிக்ஸ் பண்ணுறது வந்து அட் டைம்ஸ் அது ஒரு டபுள் லேடர் போகிற மாதிரி தான். ஏன்னா டார்க் ஹியூமரோட எக்ஸ்ட்ரீம்ங்கிறது எமோஷன்லாம் பார்க்காம நம்ம டெட்புல் லெவலுக்கு போகிறது. பட் ஸ்டில் எல்லா படங்களையுமே தமிழ் சினிமா இல்லை இந்திய சினிமா லாஜிக்ஸ்க்காக எமோஷனலில் உள்ளே புகுத்துறப்போ படம் ஆட்டோமேட்டடாக அந்த பேஸில் இருந்து கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி பேஸ் டவுன் ஆகிற சீன்ஸ் சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எமோஷனல் நம்ம ஆடியன்ஸ் வந்து எப்பயுமே எமோஷனல் கேட்குறாங்கப்பா, எமோஷனலும் கேட்குறாங்க, டார்க் ஹியூமரும் கேட்குறாங்க அப்படிங்கிறனால அந்த ஒரு கன்ஃபியூஷனில் கொஞ்சம் மிஸ் ஆன ஃபீல் வந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனை மட்டும் தான். சரி, வேர்டிக்டாக எனக்கு இந்த படம் எப்படி அப்படின்னா, கொரோனா ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து தேட்டர்லாம் மூட இருந்து அதுக்கப்புறம் தேட்டரே பெருசாக திறக்கல, தேட்டர் திறந்ததுக்கப்புறம் பெருசாக கூட்டம் வரல அப்படிங்கிறப்போ மாஸ்டர் வந்துச்சு. ஒட்டு மொத்தமாக மாஸ்டர் தான் திருப்பி தேட்டர் நோக்கி ஆடியன்ஸை அழைச்சிட்டு வந்துச்சு. ஸோ எனக்கு டாக்டர் படம் வந்து அந்த மாதிரி ஒரு படமாக தான் தெரிஞ்சு. ஏன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்த்தேங்கிறப்போ ஒட்டுமொத்த தேட்டருமே நிறைய காட்சிகளுக்கு வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, படத்தை பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சீசனில் தேட்டருக்கு ஆடியன்ஸை மறுபடியும் கூட்டிகிட்டு வர ஒரு படமாக டாக்டர் இருக்கும். இட்ஸ் அன் கம்ப்ளீட் வின்னர். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நிறைய பேர் சொல்கிறது தான் காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. அது வந்து நெல்சன் அந்த கிராஃப்ட்டுக்கு வந்து அந்த கிராஃப்ட் வந்து நெல்சனுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் அதில் மற்றொரு எக்ஸாம்பிளாக தான் எனக்கு தோணுது. நிச்சயமாக ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்குது. நிறைய இடங்களில் தியேட்டரில் வந்து சிரித்தாங்க, இன்ஃபேக்ட் அது நிறையவே கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆடியன்ஸ். ஸோ அந்த வகையில் டாக்டர் இஸ் எ வின்னர். ஸ்ரீ பூர்ணா பனானா ஹெல்த் மிக்ஸ், 100% நேச்சுரல், a complete food for a perfect breakfast.